Hi friends, Ishtama Samaikalam channel ku meendum ungalai varuvekkiren. Inniki Christmas special ah veetlaye nama plum cake eppadi seiyiradhunda paakaporom. Rombo elumiyana moraiyila nariya nuts pottu nalla aarogyama veetlaye nama plum cake seiyalam. இதுவரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் பாதி கப் கருப்பு உலர்ந்திராட்சை எடுத்துக்கலாம். கால் கப் சின்ன சின்னதாக கட் பண்ணின செரி, பாதி கப் வெள்ளை உலர்ந்து திராட்சை, கால் கப் டூட்டி ஃப்ரூட்டி, கால் கப் கட் பண்ணின டேட்ஸ், கால் கப் 2-3 கட் பண்ணின முந்திரி பருப்பு, அதே போல் கால் கப் 2-3 கட் பண்ணின பாதாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே கலந்துட்டுக்கலாம். இப்போ நான் சேர்த்தின நட்ஸ் தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை போட்டு இது போல் எடுத்து வச்சுக்கலாம். உள்ள கலந்து பேனில் கால் கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். மிதமான சூட்லேயே தண்ணி ஊற்றாமல் சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சர்க்கரை நல்லா ஒரு தேன் கலரில் கரைஞ்சி வரணும். பாருங்கள், நல்லா தேன் கலரில் வந்துருச்சு. இதில் அரை கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். அப்போ தான் சீக்கிரமாக சர்க்கரை கெட்டியாகாமல் இருக்கும். சர்க்கரையை தண்ணியில் நல்லா இது போல் பாருங்கள் கலந்துட்டுக்கணும். பச்சை தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சர்க்கரை கட்டி ஆயிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் தெரிச்சிரும். சுடு தண்ணி ஊற்றும் போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துக்கும். நல்லா ஒரு கொதி வரவிடணும். பாருங்கள், நல்லா இது போல் ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே இதில் சேர்த்திடலாம். நட்ஸ் எல்லாமே கேரமலைஸ் பண்ண சர்க்கரையில் 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்மளோட நட்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கலந்துட்டா போதும். பாருங்கள், 7 நிமிஷம் ஆச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். மிக்சி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை போட்டுடலாம். 4 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் சர்க்கரையில் மசாலா சேர்த்தும் போது கேக் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்துக்கலாம். முட்டை நல்லா டார்க் எல்லோ கலர்லேருந்து லைட் எல்லோ கலர் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ண முட்டையில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை ஜலிச்சு சேர்த்திக்கலாம். ஏன்னா சில டைம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன இதழ்கள் விடும். பாருங்கள், இது போல் இதுக்காக நம்ம ஜலிச்சு சேர்த்திக்கணும். ஒரு ஸ்பேட்டலா வச்சு இந்த சர்க்கரை பவுடரை நல்லா கலந்துட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கலந்துட்டாச்சு. இதுக்கப்புறம் எக் பீட்டர் வச்சு நல்லா ஒரு முறை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். ஹை ஸ்பீடில் வச்சு 5 நிமிஷம் நல்லா இது போல் பீட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதில் 3/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இதையுமே ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக உரிக்கின வெண்ணெய்னாலும் சேர்த்திக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்திடலாம். 1 கப் மைதா, பாதி டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையுமே ஜலிச்சு சேர்த்திடலாம். ஸ்பேட்டலா வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வெட் இன்க்ரீடியன்ட்ஸோட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்படி கலந்து விடாமலே நம்ம எக் பீட்டர் வச்சு பீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப புகையாக மேலே தெரிக்கும். அதுக்காக தான் நான் கலந்து விடுறேன். ஒரு முறை எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா சம அளவில் அப்போ தான் கலந்து வரும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளம் கேக் ரொம்ப சூப்பராக வரும். நல்லா பீட் பண்ணி எடுத்த உடனே ஒரு தடவை ஸ்பேட்டலா வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம். பாருங்கள், கேக் பேட்டர் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிருக்கு. கிறிஸ்டலைஸ் பண்ண சுகரும் பாருங்கள், இதோட ட்ரை டேட்ஸும் கலந்து வச்சுருக்கோம். இது நல்லா முழுமையாக ஆறியிருக்கு. ஆறின பிறகு தான் கேக் பேட்டரில் சேர்த்தணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிறிஸ்டலைஸ் பண்ண சுகரோடவே சேர்த்தி கேக் பேட்டரில் போட்டுடலாம். இந்த கிறிஸ்டலைஸ் சுகர் கேக் பேட்டரில் சேர்த்தும் போது கலர் சேஞ்ச் ஆகும். இதுதான் நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் டெக்ஸ்சர் கொடுக்கும். ப்ளம் கேக்னாவே ப்ரௌன் கலரில் தானேங்க இருக்கும். ஸோ பாருங்கள், அதே டெக்ஸ்சர் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. கடாயை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் டின்னில் நான் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் போட்டுடலாம். கேக் பேட்டர் நல்லா இது போல் கெட்டியாக தான் இருக்கும். நல்லா டேப்பர் பண்ணி விட்டுக்கணும் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடாய் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. உள்ளே இது போல் ரிங் இல்லாட்டினா சின்ன கிண்ணம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னை வச்சிடலாம். கேக் பேக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் ஆகுங்க. எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. நம்மளோட ஃப்ளேமையும் நம்ம வைக்கிற குவான்டிட்டி பொறுத்து டைம் வேரி ஆகும். நடுவில் ஸ்டிக் விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிளியராக வரணும். முழுமையாக ஆற வச்சிடலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது போல் கவுத்தி விட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஒரு முறை இப்படி டேப்பர் பண்ணி விட்டாவே நல்லா சூப்பராக கேக் வெளியில் வந்துடும். பாருங்கள், நல்ல ரிச்சாக நல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு ப்ளம் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து எவ்வளோ நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்க போகுதுன்னு பாருங்கள். கேக் இது போலவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்கொயராக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான ஒரு ப்ளம் கேக் இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கேக் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் பண்ணி எடுத்துருக்கோன்னு. நீங்களும் இது போலவே ப்ளம் கேக் இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.